வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 1 பார்க்கலாம். க்வெஸ்சன் படிக்கலாமா? படிச்சாச்சா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்கொயர் காயில், அதாவது சதுர வடிவ சுருள், அதனுடைய சைடு பக்கம் ஏ ஈக்குவல் டு 0.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சுற்றுக்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என் ஈக்குவல் டு 500 கொடுத்துருக்காங்க. அது ஒரு காந்தப்புலத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த காந்தப்புலத்தினுடைய வலிமை பி ஈக்குவல் டு 0.4 டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. இந்த சுருளினுடைய தளம் பிளேன் ஆஃப் தி காயில் இஸ் இன்க்ளைன்டு பை 30 டிகிரி, அதாவது காந்தப்புலத்திற்கு 30 டிகிரி சாய்வாக பிளேன் இருக்கு, அதாவது தளம். அப்படின்னா அந்த காயிலுடைய நார்மல் குத்துக்கோடுக்கு 60 டிகிரி இருக்கும் இல்லையா? தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரின்னு வச்சுக்கிறோம். இப்போ கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, காந்த பாயம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கிறதெல்லாம் என்னென்னு பாருங்க. ஏ இருக்கு, அதிலிருந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏரியா, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் ஃபை ஈக்குவல் டு என்பி ஏ காஸ் தீட்டா. தேர்ஃபோர் என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என் 500, பி 0.4, ஏ வந்து எவ்வளவு, பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏ ஸ்கொயர்னு வரும் இந்த ஏ ஸ்கொயர். தேர்ஃபோர் 0.3 ஸ்கொயர் என்பிஏ காஸ் 60. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இது என்ன ஆகும், 0.4 200 ஆகிடுமா, மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு 0.09 இன்ட்டு காஸ் 60 எவ்வளவு, 1/2. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 100. ஸோ 100 × 9 இவ்வளோ வரும், 900 வரணும். இங்கே 2 டெசிமல் தள்ளி வச்சோம்னா 9 வந்துடும். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 5 ஈக்குவல் டு 9 வெபர். தேங்க்யூ.